அப்போ த்ரோவோட யூசேஜை நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். சரியா? அப்போது த்ரோ இப்போ அஞ்சு கீவேர்ட் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஒன்று ட்ரை, இன்னொன்று கேட்ச், இன்னொன்று ஃபைனலி, இன்னொன்று த்ரோஸ், இன்னொன்று த்ரோ. மெஜாரிட்டி த்ரோ வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸில் யூஸ் ஆகும். அப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னது, அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ். ப்ரீ டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன், இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு எக்ஸப்ஷன்ஸ். யூசராகவே ஒரு எக்ஸப்ஷன் டிஃபைன் பண்ண முடியாதா? ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ், நீங்கள் எல்லா எக்ஸப்ஷனும் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுண்ட், இதெல்லாமே கிளாஸ்ன்னு தானே சொல்கிறீங்க. அப்போ யூசரும் இதே மாதிரி அவரோட ஓன் டெஃபினிஷன்ஸில் எக்ஸப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியாதா? அப்படின்னா பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா அவர் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படின்னா ரூல் நம்பர் ஒன், கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிளாஸ் ஷுட் பி, இந்த லைன் கரெக்டாக பாருங்கள், ஷுட் பி எ சப் கிளாஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் கிளாஸ் ஆர் த்ரோ கிளாஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எக்ஸப்ஷன் கிளாஸஸ்க்குமே ஒரு நேச்சர் வேணும். என்ன நேச்சர் வேணும்? த்ரோவபுளாக இருக்கணும், அப்போ தான் கேட்ச் பண்ண முடியும். அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி த்ரோவபுள் ஆப்ஜெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற கிளாஸஸ் த்ரோவபுளோட சப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ த்ரோவபுளோட சப் கிளாஸில் ஒன்று தான் எக்ஸப்ஷன் கிளாஸ். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே த்ரோவபுளோட சப் கிளாஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷனோட சப் கிளாஸாக இருக்கணும். இந்த பாயிண்ட் ஒன்று, இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதில் ஏதாவது கஷ்டமானது ஏதாவது இருக்கா? சரி, இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்ன தெரியுமா? பொதுவாகவே ஜாவாவோட கன்வென்ஷன் என்ன அப்படின்னா, ஜாவாவோட கன்வென்ஷன் எவ்ரி எக்ஸப்ஷன் கிளாஸ், நேம் ஆஃப் எவ்ரி எக்ஸப்ஷன் கிளாஸ் ஷுட் எண்ட் வித் எக்ஸப்ஷன். நீங்கள் பார்த்துருக்கிற எல்லா எக்ஸப்ஷன் கிளாஸுக்கும் கடைசியாக நேம் வந்து எக்ஸப்ஷன் 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 முடியும். அது எதுக்காக தெரியுமா? இது ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, இது எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டுருக்கா? மற்ற டெவலப்பர்ஸ் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டுருக்கா? அதனால் நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸும் என்ன க்ரியேட் பண்ணாலும் சரி எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதோட நம்ம வந்து பண்ணணும். அவ்வளோதான், அந்த கிளாஸோட நேமை முடிக்கும்போது எக்ஸப்ஷன் அப்படின்னு முடிக்கணும். இது ரெண்டு தான் ரூல். இப்போ நம்ம இதை இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுவோமா? வெளியில வர்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகும், அதுதான் த்ரோபிள். அந்த அப்படி ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகணுங்கிறதுக்கு சில கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த கோடிங்கை தான் நமக்கு த்ரோவபிள்னு இவங்க சொல்கிறாங்க. எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அப்படி பாஸ் பண்ண முடியாது. சில ஆப்ஜெக்ட்ஸை தான், அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பாஸ் பண்ண முடியாது, சில ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு த்ரோவபிளில் கொஞ்சம் கோடிங் இருக்கும், அந்த கோடிங் தான் த்ரோவபிள். அதை பற்றி டீட்டெயிலாக யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா த்ரோவபிளில் போய் யாரும் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக. அதில் பெரிய யூஸ் இருக்காது. அப்படி வேணும்னாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், நியூ கிளாஸ். சரியா? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன். ஒருத்தர் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறாரு, அந்த பாஸ்வேர்டை வந்து நான் செக் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன். அப்போ இது எதோட சப் கிளாஸாக இருக்கணும் கண்டிப்பாக? ஒன்று த்ரோவபுளோட சப் கிளாஸாக இருக்கணும். இங்கே த்ரோவபுள்னு டைப் பண்ணலாம், அப்படி டைப் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷனோட சப் கிளாஸாக இருக்கணும், ஜாவா டாட் லேங் டாட் எக்ஸப்ஷன். அப்போ நான் லேங் டாட் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய கிளாஸ் நேம் ஷுட் எண்ட் வித் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால எக்ஸப்ஷன் கொடுத்துட்டேன், ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஓகே, பப்ளிக் கிளாஸ் பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன். இங்கே நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன், என்ன மெத்தட் தெரியுமா? பப்ளிக் வாய்ட் வெரிஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அந்த வெரிஃபை பாஸ்வேர்டுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டாக கொடுக்குறீங்க,
அந்த பாஸ்வேர்டை என்ன செக் பண்ணுறேன்னா பாஸ்வேர்டோட லென்த் மட்டும் செக் பண்ணுறேன். இப்போதைக்கு இஃப் டிடபிள்யூடி டாட் லென்த் இஸ் லெஸ் தேன் எயிட், 8 கேரக்டருக்கு கீழே இருந்தால் எனக்கு, 8 கேரக்டருக்கு கீழே இருந்தால் எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். சரியா? அப்போ என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறது? பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். அப்போ பாஸ்வேர்டு, இப்போ பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுங்கன்னு சொல்லிடலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எழுதுனேன், இதுக்கு முன்னாடி இப்போ டெஸ்ட்டு கிளாஸ்லேயே காமிக்கிறேனே. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் 10 டிவைடட் பை 0 எழுதணும். அப்போ 10 டிவைடட் பை 0 இதை நம்ம ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜ் நம்ம என்ன ஃபோல்டரில் இருந்தோம் ஞாபகம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டேன், டெஸ்ட்டுக்கு போயிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அப்போ இந்த இடத்துல நடந்திருக்கிறது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற நாலேஜ் ஜேவிஎம்க்கு ஏற்கனவே இருக்குது, கரெக்டா? இப்போ நம்மளாக சொல்லிக் கொடுத்தோம் டிவைட் பை ஜீரோனா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்னு, ஆல்ரெடி ஜேவிஎம்க்கு தெரியுது, ஜேவிஎம் அதை சொல்லுது. இதே மாதிரி தான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷனும், இதே மாதிரி தான் நெகட்டிவ் சைஸ் நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷனும் இதே மாதிரி தான். சரியா தப்பா நான் சொல்றது? கரெக்டா சார், ஆட்டோமேட்டிக்கா அது த்ரோ பண்ணிடுங்க, த்ரோ பண்ணுங்க. இப்போ பாஸ்வேர்டு 8 கரெக்டருக்கு கீழ இருந்தா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணனும்னு ஜேவிஎம்க்கோ ஜேடிகேக்கோ தெரியுமா? தெரியாது. அப்ப நான் தான் சொல்லணும் அத, அதுக்கு தான் த்ரோ. அதாவது எக்ஸ்பிளிசிட்லி த்ரோவோட யூசேஜே என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட்லி த்ரோயிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட். நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜேவிஎம்க்கு அது தெரியாது, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அப்போ நான் தான் சொல்லணும். அப்போ நான் எப்படி சொல்கிறது? இப்போ நான் பாஸ்வேர்டு எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் பிஇ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது பாஸ்வேர்டு எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் தானே, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு த்ரோ பிஇ அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ த்ரோ பிஇன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது எந்த கிளாஸோட சப் கிளாஸ்? எக்ஸப்ஷனோட சப் கிளாஸ், கரெக்டா? அப்போ எக்ஸப்ஷனோட சப் கிளாஸ்னா, இப்போ அடுத்த க்வெஸ்டின் வந்துடுது. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது, க்வெஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது செக்டு எக்ஸப்ஷன், செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு கீழே வருமா இல்லை அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ்க்கு கீழே வருமா? செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன, அன்செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன? செக்டுனா கம்பைல் டைம்லயே வந்து ஹேண்டில் பண்ணனும், அன்செக்டுனா ரன் டைம்ல. இது அன்செக்டுனா ரன் டைம்ல வர்றது, ரன் டைம்ல வர்றது எல்லாமே ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படிங்கற ஒரு சப் கிளாஸ் இருக்கு செக்டு எக்ஸெப்ஷனுக்கு கீழே. இந்த எக்ஸெப்ஷனுக்கு கீழே எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு கீழே ரன் டைம் எக்ஸெப்ஷன் ஒரு சப் கிளாஸ் இருக்கு, அதுக்கு கீழே வர்றது எல்லாம் தான் அன்செக்டு எக்ஸெப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன், இதெல்லாமே அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். இதே மாதிரி செக்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் கம்பைல் டைம்லேயே உங்களை அலோவ் பண்ணாது. அந்த செக்டு எக்ஸப்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இன்னும் நம்ம ஃபைல் ரீடிங் படிக்கலை, பின்னாடி பார்ப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இந்த மாதிரிலாம் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே செக்டு எக்ஸப்ஷன். ஏன்னா எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷனே செக்டு தான். ரன் டைம் எக்ஸப்ஷனோட சப் கிளாஸ் இருந்ததுன்னா அது அன்செக்ட் எக்ஸப்ஷன். புரியுதா? இப்போ நான் சொல்றதுல என்ன க்வெஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்க. ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கும், அதாவது செக்டு எக்ஸப்ஷனுக்கும் அன்செக்ட் எக்ஸப்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது.
அப்போ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது எக்ஸெப்ஷன். இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் எதோட சப் கிளாஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ்டென்ஸ் கொடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கோமா? அப்போ எக்ஸெப்ஷன் கொடுத்தா அது செக்டு எக்ஸெப்ஷன், கரெக்டா? அப்போ செக்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் செக்டு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும், கரெக்டு தானே? அதான் எரர் காமிச்சிட்ருக்கீங்க. என்ன எரர்னு அதை ரீட் பண்ணி பார்ப்போம். அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் டைப் பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன். அப்போ இந்த இடத்துல செக்டு எக்ஸெப்ஷன் இருக்குங்கிறதுனால நான் கண்டிப்பாக என்னோடய மெத்தட் சிக்னேச்சர்லேயும் த்ரோஸ் கொடுக்கணும். இது புரியுதா? ஏன்னா இது வந்து செக்டு எக்ஸெப்ஷன், அதனால் நான் கண்டிப்பாக த்ரோஸ் கொடுக்கணும். இதை நேரத்தே நம்ம பார்த்தோம், செக்டு எக்ஸெப்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக த்ரோஸ் கொடுக்கணும், அன்செக்டு எக்ஸெப்ஷனாக இருந்தால் த்ரோஸ் கொடுக்கணும்னு கம்பல்ஷன் இல்லை அப்படிங்கிறத நேரத்தே பார்த்தோமா? ஆமாம் சார். அதே தான் இங்கேயும் பண்ணலாம். சரி, இது அப்படியே டச், இது ஒரு பப்ளிக் மெத்தட், பிரச்சனை இல்லை. இப்போது நான் பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷனில் வெரிஃபை பாஸ்வேர்டு இருக்குது. நான் டெஸ்ட்டுங்கிற கிளாஸுக்கு போயிட்டேன். இப்போ நான் டெஸ்ட்டுங்கிற கிளாஸுக்கு போயிட்டு, சரியா, பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது கரெக்டாக பார்க்குறேன், பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் அது ஒரு நார்மல் கிளாஸ் அவ்வளோதான், அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிஇ டாட், அதில் என்ன மெத்தட் வச்சுருந்தோம், வெரிஃபை பாஸ்வேர்டு, வெரிஃபை பாஸ்வேர்டு வச்சுருந்தோமா? வெரிஃபை பாஸ்வேர்டில் இப்போ நான் விமல் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இங்கே உடனே எரர் காட்டுது பாருங்கள். ஏன் எரர் காட்டுது? அது செக்டு எக்ஸெப்ஷன். வெரிஃபை பாஸ்வேர்டுங்கிற மெத்தட் வந்து ஒரு செக்டு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுது, கரெக்டா? அப்போ செக்டு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும்போது நீ பாஸ் அதாவது டெஸ்ட்டுக்கிட்ட ஜேவிஎம் இப்போ என்ன ஜேடிகே என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து உன்னோட மெத்தடை யூஸ் பண்ணலப்பா, நீ வேறு ஒருத்தரோட மெத்தடை யூஸ் பண்ணுற. அவர் அந்த வேறு ஒருத்தர் பேர் பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன். அவர் என்னோட இந்த மெத்தடை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா, நான் வந்து தப்பாக இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா, நான் வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. அதனால் தயவு செய்து நீ அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கோடை எழுதிடு அப்படின்னு இப்போ ஜேடிக்கே கேட்குது, கரெக்டாக தப்பா? அவ்வளோதான். அப்போ வெரிஃபை பாஸ்வேர்டு இப்போ ரெண்டு சாய்ஸ் கொடுக்குது. ஒன்று நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு சொல்லு, நம்மளே மெயின் மெத்தட்ல த்ரோ கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளே த்ரோ கொடுக்கணும். அப்போ சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் கொடுக்குறேன் பாருங்க, கேட்ச்ல என்ன வந்திருக்கு? பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன், கரெக்டா? அப்போ பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எக்ஸெப்ஷன் எப்படி வருது? அப்போ நான் இங்கே மெசேஜ் கொடுத்துக்கலாம், ப்ளீஸ் டூ ஷார்ட் லென்த், டூ ஷார்ட் லென்த் இந்த மாதிரி ஏதாவது, டூ ஷார்ட் பாஸ்வேர்ட் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், டூ ஷார்ட் பாஸ்வேர்ட் மெசேஜ் வருதா? இப்போ நான் விமல் குமார்னு இங்கே கொடுக்க போகிறேன், விமல் குமார்னு கொடுத்தா எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகலை, கரெக்டாக? லென்த் கம்மியாக இருந்தால் தான் இது வந்திருக்கு, அப்படி இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் மெசேஜ் கொடுத்துறேன். எல்ஸ் பார்ட்டே தேவையில்லை, ஏன்னா இஃப்புக்குள்ளே போனாலே அங்கேயே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிரும், அதனால் எல்ஸ் கொடுக்காம வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இதே விமல்னு கொடுத்தா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடுறாங்க, டூ ஷார்ட். அதாவது இதெல்லாம் ரன் டைமில் நடக்கிறது. நமக்கு வந்து இந்த மாதிரி அதாவது ரன் டைமில் நடக்கிறதுன்னு சொல்கிறத விட யூஸரை டிபெண்ட் பண்ணி நடக்கிறது. அப்போ யூசர் என்ன மாதிரி, ஏன்னா பல நேரத்தில் நம்ம அப்ளிகேஷன் நல்லா பண்ணிடுவோம், ஆனால் ஒவ்வொரு யூசர் அந்த அப்ளிகேஷனை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி கொடுக்கலாம். அப்போ இந்த த்ரோவோட யூசேஜ் என்னங்கிறது புரியுதா சிங்காரம்? உங்களுக்கு புரியுதா சிங்காரம்? அப்போ எங்கெங்கெல்லாம் யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ் வேணுமோ, எங்கெங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து த்ரோ, நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறனோ, அந்த மாதிரியான இடத்துல நம்ம
த்ரோங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். அப்போ இப்போ தான் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இன்டர்வியூ க்வெஸ்சன் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த்ரோ அண்ட் த்ரோஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ த்ரோ அண்ட் த்ரோஸ், த்ரோஸ் த்ரோ த்ரோஸ் த்ரோ என்ன சொல்லலாம், த்ரோஸ் இஸ் மென்ஷன்ட் இன் மெத்தட் சிக்னேச்சர். த்ரோ வந்து மெத்தட் சிக்னேச்சரில் இல்லை, மெத்தட் பாடி ஆர் மெத்தட் டெஃபினேஷன். அதே மாதிரி ஆஃப்டர் த்ரோஸ் வி கேன் கிவ் எனி நம்பர் ஆஃப் எக்ஸப்ஷன் கிளாஸஸ், கரெக்டா? ஆஃப்டர் த்ரோ வி கேன் மென்ஷன் ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட், எக்ஸப்ஷன் கிளாஸ் இல்லை எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை தானே மென்ஷன் பண்ணுறோம், வேறு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லலாம்? இது வந்து இன்பில்ட் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் மெயின்லி மெயின்லி சரி. மெயின்லி ஃபார் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் த்ரோ த்ரோஸ் த்ரோ. இது இன்டர்வியூ ஃபர்ஸ்டே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த்ரோ அண்ட் த்ரோஸ், வென் ஷுட் பி கோ ஃபார் த்ரோ, வென் ஷுட் பி கோ ஃபார் த்ரோஸ் அப்படிங்கிறது. இதுலேயே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன் கொடுக்குறதுக்கு பதிலாக ரன் டைம் எக்ஸப்ஷன்னு நேரடியாக கொடுக்கலாம். அப்படி ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க, ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டேன், ஒரு சேஞ்சுக்கு இதை காமிக்கிறேன் சரியா. ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டா எனக்கு இந்த த்ரோஸை வந்து கம்பல் பண்ணி கேட்காது, கேட்கலையில. அதே மாதிரி ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரை கேட்சை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியணுங்கிறதுக்காக பண்ணுறேன், இந்த ட்ரை கேட்சை ரிமூவ் பண்ணுறேன். எந்த எக்ஸப்ஷன், ஏன்னா அது ரன் டைம் எக்ஸப்ஷன். அப்போ நான் இதை ஹேண்டில் பண்ணணுமா ஹேண்டில் பண்ணலையாங்கிறது ரன் டைமில் தான் தெரியும். எக்ஸப்ஷன் இந்த லைனுக்கு போனேன், லைன் நம்பர் 10 போனேன், லைன் நம்பர் 10 எனக்கு அங்கேருந்து பாஸ்வேர்டு எக்ஸப்ஷன் இருக்கிற இந்த லைனை கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே போகும்போது இதை த்ரோ பண்ண சொன்னாங்க, நான் த்ரோ பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த ரன் டைம் எக்ஸப்ஷன் கொடுக்குறதுக்கும் எக்ஸப்ஷன் கொடுக்குறதுக்குமான டிஃப்ரென்ஸ் புரியுதா? சார் இப்போ ரன் டைமாக கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? அது சேம் அது தானே பார்ப்போமா. இப்போ என்ன இதில் ரன் டைம் கொடுத்துட்டோம் அவ்வளோதானே, இப்போ அது நீங்கள் வழக்கமாக ரன் டைம் எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? தெரியல அப்படின்னா வெறும்னா எக்ஸப்ஷன். இதை டீட்டெயிலாக போய் பார்க்கலாம், எக்கச்சக்க கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் போய் ஜாவா எக்ஸப்ஷன் கிளாஸஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸப்ஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. வாட் இஸ் எக்ஸப்ஷன் இதுலேயே நீங்கள் படிக்கலாம், எப்பவுமே அஃபிஷியல் சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸப்ஷன் இஸ் அன் ஈவென்ட் தட் அக்கர்ஸ் டியூரிங் த எக்ஸிபிஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் தட் டிஸ்டர்ப்ஸ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதே தான் நம்ம வேறு வேறு வார்த்தை தான் மாற்றிருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளூட்ஸ் ட்ரை கேட்ச் அண்ட் ஃபைனலி, இங்கேருந்து ட்ரை கேட்ச் ஃபைனலி பார்க்குறோம். ஹவு டு த்ரோ எக்ஸப்ஷன்ஸ், திஸ் செக்ஷன் கவர்ஸ் தி த்ரோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் த்ரோவபிள் கிளாஸ் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸஸ் ட்ரை வித் ரிசோர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அன்செக்ட் எக்ஸப்ஷன்
எங்கெங்கெல்லாம் அன்செக்ட் எக்ஸப்ஷன், எங்கெல்லாம் இந்த இந்த டாபிக் எல்லாம் பார்ப்போம் வாங்களேன். ஹவு டு த்ரோ எக்ஸப்ஷன், ஏன்னா கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கல்ல, என்ன தான் சொல்கிறாங்க. சரியா, ஏன் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும், இதை தான் நான் இஃப் எல்ஸ் வச்சே பண்ணிடுவேனே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்போ அதெல்லாம் எப்படி அதெல்லாம் சரியா, அன்செக்ட் எக்ஸப்ஷன் ஃபஸ்ட் எதை பார்க்குறது, அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் பார்த்துருவோமா. அதுலேருந்து வந்து இங்கே எரர் ஹேண்ட்லிங் கோட் ஃப்ரம் ரெகுலர் கோட் ஃபஸ்ட்டு. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து, இப்போ இவங்களே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறேன், அதான் என்னோடய வேலை, இதுதான் என்னோடய மெத்தட் நேம், ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், ஃபைலோட சைஸ் என்னென்னு பார்க்குறேன், அந்த ஃபைலுக்கான மெமரி கொடுக்குறேன், அந்த ஃபைலை ரீட் பண்ணி மெமரியில் வைக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இவங்க என்னென்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஃபைல் கான்ட் பி ஓப்பன். ஃபைலை ஓப்பனே பண்ண முடியலன்னா நீங்கள் கீழே இருக்கிற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாதுல்ல. இதை அப்படியே காப்பி பண்ணி அட்வான்டேஜஸ் ஆஃப் இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் நான் எக்ஸப்ஷன் ஒன்று படிக்கணும் அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சர் பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஃபைல் கான்ட் பி ஓப்பன், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த லென்த் ஆஃப் த ஃபைல் கான்ட் பி டிட்டர்மைன்ட், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் என் ஆஃப் மெமரி கான் பி அலோகேட்டட். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்லேயும் பிரச்சனை வரலாம் அப்படி தானா. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ஃபைல் கான் பி க்ளோஸ், ஓ இது நடக்கலைன்னா என்ன ஆகும், அது நடக்கலைன்னா என்ன ஆகும், அது நடக்கலைன்னா என்ன ஆகும், இது நடக்கலைன்னா என்ன ஆகும், இப்படி ஒவ்வொரு ஃபைல் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வரலாம். அப்போ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்படி தான் பண்ணணும், இதுதான் எரர் ஹேண்ட்லிங் கோட். இப்போ இந்த லைன் புரியுதா பாருங்கள், ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள், இஃப் ஃபைல் இஸ் ஓப்பன் இந்த டிசிஷன் எடுத்துக்கோங்க, இஃப் திஸ் இஸ் கரெக்ட் இது பண்ணுங்கள், இஃப் திஸ் இஸ் கரெக்ட் இது பண்ணுங்கள். ஃபைலே ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா டைரெக்டாக இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருங்க, எரர் கோட் -2. ஃபைலை ஓப்பன் பண்ண முடியுது, லென்த்தை டிட்டர்மைன் பண்ண முடியல, இந்த இஃப் ஃபெயில் ஆகுதுன்னா எரர் கோட் -3. இப்படி எழுதுகிறாங்க. அப்போது இதில் எரர் கோடு இதுவாக இருந்தால் என்ன, எரர் கோடு அதுவாக இருந்தால், இங்கே ஃபைல் ஃபைலை ரீட் பண்ண முடியலன்னா எரர் கோட் -1. ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ண முடியல, ஃபைல் டிடின் க்ளோஸ் அப்படின்னா எரர் கோட் -1. இப்படி ஒரு இஃப் எல்ஸில் ஒரு கோடு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த கோடு உங்களுக்கு ஈஸியாக புரியுதுல்ல, ஒரு இஃப் நெஸ்டட் இஃப், நெஸ்டட் இஃப்க்குள்ளே கோடு எழுதியிருக்காங்க அவ்வளோதான். சரியா, ஆனால் இதில் என்ன பிரச்சனை, அப்போது நீங்கள் இப்போ ஒரு 5 லைன் தான் எழுதணும், நீங்கள் இந்த 5 லைன் கோடை எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சுருக்கீங்க பாருங்க, நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இந்த கோடை ஆக்கி வச்சுருக்கோம் பாருங்க, இவ்வளோ பெரிய கோடிங், 5 லைன் கோடிங்க்கு இவ்வளோ பெரிய கோடிங் எழுதி வச்சுருக்கோம். அப்போது இது ஒரு ரீடபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணிடும், ப்ரோக்ராமர் ரொம்ப டயர்ட் ஆகிடுவார், ஒவ்வொரு எக்ஸப்ஷன் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடுவார். அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த பாருங்கள் இது மொத்தத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன், இதில் ஃபைல் ஓப்பன் ஆகலையா ஒரு கேட்ச், சைஸ் முடிவாகலையா இன்னொரு கேட்ச், அலோகேட் மெமரி பண்ண முடியலையா ஒரு கேட்ச், இது எப்படி இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், எது பெட்டர், இஃப் எல்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறது. அது வந்து எந்த எல்ஸ் எதுக்குமே புரியல. இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இதுக்கு எதுக்கு நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கணும், நான் வந்து இஃப் எல்ஸே கொடுத்துருவேன், பாஸ்வேர்ட் லென்த் இஸ் less than 8 அப்படின்னு கொடுத்தாலே போதாதா, அதுக்கு ஏன் ட்ரை கேட்செல்லாம் வச்சு நீ படிக்க சொல்கிறீங்க, இப்படி இருந்துச்சுன்னா ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துட்டா போதுமே அப்படிங்கிற டவுட் நிறைய இருக்கும். அதுக்கான ஆன்சர் தான் இது, அந்த பெரிய பெரிய ப்ரோக்ராமாக போகும்போது நமக்கு ரீடபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேண்ட்லிங் கோடு வந்து அந்த பர்டிகுலர் டெவலப்பருக்கு கோடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், மற்ற டெவலப்பர்ஸ்க்கு ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும், அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட அட்வான்டேஜ். ப்ரொபகேட்டிங் எரர்ஸ் ஆஃப் த கால் ஸ்டேக், எந்த இப்போ எரர் வருது, எந்த இடத்துல எரர் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து ஸ்டேக் வந்து என்னங்கிறத கொடுத்துருது, கரெக்டாக எந்த மெத்தடை நான் கால் பண்ணும்போது எனக்கு எரர் வந்துச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த லைன் நம்பர் 10க்கு போனேன், லைன் நம்பர் 10க்கு போனதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டு எக்ஸப்ஷனில் லைன் நம்பர் 9க்கு போனேன், இப்படி எரர் காமிக்கிறது. அப்போ இப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெத்தட் 1 இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெத்தட் 1 கால்ஸ் மெத்தட் 2, மெத்தட் 2 கால்ஸ் மெத்தட் 3, மெத்தட் 3 கால்ஸ் ரீட் ஃபைல். இப்போ மெத்தட் 1 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக எப்படி எழுதணும், இப்போ கால் மெத்தட் 2 அதில் எரர் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக
இப்போ இந்த கோடை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மெத்தட் 1க்கு போகிறேன், அதுலேருந்து மெத்தட் 2-வை கால் பண்ணுறேன். சரி, மெத்தட் 2-வை கால் பண்ண முடியலனா அப்போ நான் அங்கேயே எழுதணும். மெத்தட் 2-வை கால் பண்ண முடியலனா என்ன பண்ணணும், கால் பண்ண முடிஞ்சால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கோடு எழுதணும். சரி, அது முடிஞ்சது. அடுத்து மெத்தட் 2-க்கு போகிறேன். மெத்தட் 2 மெத்தட் 3-யை கால் பண்ணணும். மெத்தட் 3-யை கால் பண்ண முடியலனா அதுக்கான ஒரு ஈஃபல்ஸ் அப்படி எழுதணும். சரி, மெத்தட் 3-க்கு போகிறேன். அதுக்கு மெத்தட் 3 ரீட் ஃபைலை கால் பண்ணணும். ரீட் ஃபைல் பண்ண முடியலனா அதுக்கான ஒரு எரர் மெசேஜ். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மெத்தடிலேயே இஃபெல்ஸ் 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 எழுதிட்டே இருக்கிறது. அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள், இதோ இதை ட்ரை பண்ணுறேன், இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா இங்கே கேட்ச் கொடுத்துட்றேன். அடுத்ததுலலாம் நான் எதுவுமே எழுத மாட்டேன். ஏன்னா இதில் எங்கே ஃபெயில் ஆகுதுங்கிறத எனக்கு கேட்ச் கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துரும். எந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும். இப்போ இந்த இந்த கோடை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கான ஒரு சாம்பிள் கோட் நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸுக்கு போயிட்டேன். இது எல்லாத்தையும் மெயின் மெத்தட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸப்ஷனோட அட்வான்டேஜ் இப்போ அவங்க சொன்னதே பண்ண போகிறேன். டெஸ்ட் மெத்தட் 1 ஈக்குவல்ஸ் டு நியூ டெஸ்ட் டெஸ்ட் T1 சரியா, அதுலேருந்து மெத்தட் 1-ஐ கால் பண்ணுறேன். டெஸ்ட் டி ஈக்குவல்ஸ் டு டி டாட் M1, இது மெத்தட் 1. அப்போ நான் மெத்தட் 1-ஐ கால் பண்ணுறேன். மெத்தட் 1 மெத்தட் 2-ஐ கால் பண்ணுறேன். மெத்தட் 2 மெத்தட் 2 ஆ ஓகே தேங்க்ஸ். இப்போ மெத்தட் 2 மெத்தட் 3-ஐ கால் பண்ணுது. இப்படி மூணு மெத்தட் எழுதிட்டேன். இப்போ நான் நார்மலாக எனக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லைன்னா நான் எப்படி எழுதணும் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோடையும் செஞ்சு காமிக்கிறேன். சரியா, க்ரியேட் மெத்தட் அவங்க சொல்லியிருக்கிறத அப்படியே இதில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லை. அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லை, எனக்கு இந்த மெத்தட் 1-ஐ கால் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு இஃப் எழுதணும். இஃப் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கான லாஜிக் எழுதணும். இந்த இடத்துல இஃப் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கிடுறேன். சரியா, இந்த இடத்துல A=, ஏதோ ஒரு லாஜிக் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எப்படின்னா இப்படி எழுதணும். இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் எழுதி M1 கால் ஃபெயில்டுனா என்ன பண்ணணும், அப்படி இல்லை அது பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோடை நான் இங்கே எழுதணும். சரி, அடுத்து M2-ஐ கால் பண்ணுறேன். M2 ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கான கோடை நான் இங்கே எழுதணும். அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும். அடுத்து M3-ஐ கால் பண்ணுறேன், அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கான கோடை நான் இங்கே எழுதணும். இப்படி மூணு இஃபெல்ஸ் எழுதணும். ஒவ்வொரு மெத்தட்லேயும் இஃபெல்ஸ் எழுதிட்டே போகணும். இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள், நான் M1-ஐ கால் பண்ணுறேன், M1 M2-ஐ கால் பண்ணுது, M2 M3-ஐ கால் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நான் M1-ஐ கால் பண்ணுறேன். M1-ஐ கால் பண்ணும்போதே எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ட்ரை கேட்ச் சிம்பிளாக கொடுத்துட்றேன். எந்த எக்ஸப்ஷன்லாம் தெரியல, அதனால் எக்ஸப்ஷன் ஈன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எலன் அப்படின்னு முன்பு, அதாவது இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எலனும் P டாட் ப்ரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்ன எக்ஸப்ஷன் வருதுன்னு. இப்போ M1-ஐ கால் பண்ணுறேன்ல, M1-ஐ கால் பண்ணிவிட்டு M1-ல 10 ÷ 0 கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கிளியராக சொல்லிருச்சு பாருங்கள் ஸ்டாக் எங்கேன்னு. சார், நான் இங்கே தான் போனேன், லைன் நம்பர் 11-க்கு போனேன், அது லைன் நம்பர் 25-க்கு போச்சு, அங்கே எனக்கு பிரச்சனை ÷ 0. அப்போது எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு லைன் நம்பர் 11, அது லைன் நம்பர் 25-க்கு போயிருக்கு, அங்கே தான் பிரச்சனைங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே பிரச்சனைன்னு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நான் வந்து இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் இல்லைனா இங்கே கொடுக்காம M2-ஐ கால் பண்ணி M3-ஐ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருந்தேன்னு வைங்க. இதை நான் ரன் பண்ணுறேன். நான் லைன் நம்பர் 11-க்கு போனேன், லைன் நம்பர் 11 என்னை லைன் நம்பர் 26-க்கு கூட்டிகிட்டு போச்சு, லைன் நம்பர் 26 என்னை லைன் நம்பர் 33-க்கு கூட்டிகிட்டு போச்சு, அங்கே தாங்க என் பிரச்சனை நடந்துச்சு. எவ்வளோ வசதி. அப்போ நான் இதே மாதிரி 10 மெத்தட் வச்சுருக்கேன்னா 10 இஃபல்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ட்ரை கேட்ச் எனக்கு எவ்வளோ வசதியை செஞ்சு கொடுக்குது. இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ப்ரொபகேட்டிங் அதானே பார்த்தோம். தி எரர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா அக்யூமுலேட் பண்ணி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது ப்ரொபகேட்டிங் தி எரர்ஸ் இன் தி ஸ்டாக்.
இதான் என்னோட செகண்ட் அட்வான். அப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். அவங்க இது அஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டே நமக்கு புரியுது பாருங்கள். குரூப்பிங் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் எரர் டைப்ஸ், இது உங்களுக்கே தெரியும். அட்வான்டேஜ் 3, குரூப்பிங் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங்னா என்ன பண்ணுறது, ஒவ்வொரு எக்ஸப்ஷனையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறீங்கல்ல, கரெக்டு தானே? ஐயோ இப்போ நீங்கள் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்னா ஒரு கேட்ச்சு, அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன்னா ஒரு கேட்ச், இப்படி ஒவ்வொரு எக்ஸப்ஷனையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறோம்ல, இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். அப்போ எக்ஸப்ஷன் படிக்கிறது நியாயம், கரெக்டு தான் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஃபீல் ஆகுதா? இல்லை இதில் ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருக்கா? என்ன ஒன்னே ஒன்று, இந்த எக்ஸப்ஷன் படிக்கிறதுல இருக்கிற ப்ளஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே நீ எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் கடைசியாக வந்து இதை சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் முதல்லையே நான் இதை சொன்னால் கொஞ்சம் புரிகிறதுல கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ட்ரை கேட்ச்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு ட்ரை கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ்லாம் தெரியும். அதனால் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறோம். சரி, அது பார்த்தாச்சு. அடுத்து ஹவு டு த்ரோ எக்ஸப்ஷன்ஸ். சரியா, அவங்களே நல்லா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பிஃபோர் யூ கேன் கேட்ச் அன் எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும், சம் கோட் சம்வேர் மஸ்ட் த்ரோ ஒன். அவங்க த்ரோ பண்ணால் தானே நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். அப்போ எனி கோட் கேன் த்ரோ அன் எக்ஸப்ஷன். அப்போ அதில் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, யுவர் கோட், கோட் ஃப்ரம் அ பேக்கேஜ் ரிட்டன் பை சம்மோன் எல்ஸ். அப்போ உங்கள் கோடும் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணலாம், கோட் ஃப்ரம் அ பேக்கேஜ் ரிட்டன் பை சம்மோன் எல்ஸ், வேறு யாராவது எழுதியிருக்கிற கோடும், அதுதான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன்லாம். சரியா, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் த்ரோஸ் த எக்ஸப்ஷன், இட்ஸ் ஆல்வேஸ் த்ரோன் வித் த்ரோ ஸ்டேட்மெண்ட். அப்போ இதை எப்படி பண்ணுறது, த்ரோ ஸ்டேட்மெண்ட்டு எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க, இதை கொடுத்துருக்காங்களா? ஆல் மெத்தட்ஸ் யூஸ் த த்ரோ ஸ்டேட்மெண்ட் டு த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். அப்போது த்ரோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வேணும், த த்ரோ ஸ்டேட்மெண்ட் ரெக்வஸ்ட் எ சிங்கிள் ஆர்குமெண்ட், எ த்ரோபிள் ஆப்ஜெக்ட். அப்போ த்ரோபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன மீனிங், த்ரோபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த்ரோபிள் கிளாஸ் ஆர் இட் சப் கிளாஸஸ். அதுதானே மீனிங், த்ரோபிள் ஆப்ஜெக்ட் வேணும்னா ஒன்று அது த்ரோபிள் கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா த்ரோபிள் கிளாஸோட சப் கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஏன்னா சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோ நீங்கள் எங்கே வேணாலும் இப்படி கொடுக்கலாம். சரியா, இப்போ நம்ம இதெல்லாம் ஓரளவு படித்தது தான். அப்போ த்ரோவபிள் கிளாஸ்னால் இப்போ அதோட ஹையரார்க்கி என்னென்னு பாருங்கள். த்ரோவபிள் கிளாஸ், அதோட எரர், எக்ஸப்ஷன், அதோட ரன் டைம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அப்போ எரர்னால் என்னது? முதல்ல எரர் அப்படின்னா இதை கொஞ்சம் இங்கே பார்க்குறத விட வேறு ஒரு பார்ட்டில் காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே எரர் பற்றி பேசியிருக்கோம், இருந்தாலும் இங்கே ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க எரர் கிளாஸ் பற்றி. எரருக்கும் எக்ஸப்ஷனுக்குமான டிஃப்ரென்சஸ் அஃபிஷியல் சைட்லேயே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா, இதெல்லாம் நம்ம மீதி எல்லாம் நம்ம பார்த்தது தான் கிட்டத்தட்ட, நெகட்டிவ் அரே, சைஸ், எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்தது தான். அடுத்த செக்ஷன் தான் அன்செக்டு எக்ஸப்ஷன், கான்ட்ரவர்சி. ஏன் அன்செக்டு எக்ஸப்ஷன், செக்டு எக்ஸப்ஷன், அன்செக்டு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. சரியா, அப்போ அன்செக்டு எக்ஸப்ஷன் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்களேன் ப்ராக்டிக்கலாக. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, செக்டு எக்ஸப்ஷன் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறது நல்லதா, அன்செக்டு எக்ஸப்ஷன் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறது நல்லதா? நீங்கள் ஒரு மெத்த நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் இப்போ க்ரியேட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்போ செக்டு எக்ஸப்ஷன் நல்லதா, அன்செக்டு எக்ஸப்ஷன் நல்லதா? பெட்டர் சார். வந்தோம் கரெக்டா? சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சிங்கரம், அதை சொல்லுங்க. எஸ் சார், கம்பைல் டைம்ல வந்து கம்பைல் டைம்ல பண்றது தான் நல்லது. அப்ப செக் தி எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றது தான் நல்லது. ஏனா ரன் டைம்ல வந்து சர்ப்ரைஸா இருக்கும், ஐயோ புரோகிராம் அவுட்புட் வரலையேங்கிறது பெரிய சர்ப்ரைஸ கொடுத்துரும்.
அந்த லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கறது தான் நல்லது பொதுவாக. அதில் தான் இந்த டிஸ்கஷன். சரியா? அப்போது டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் பார்க்குறது தான் இந்த டிஸ்கஷன். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோக்ராமர்ஸ் மே பி டெம்ப்டட் டு ரைட் கோட் தட் த்ரோஸ் ஒன்லி அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். ஏன் அன்செக்டு எக்ஸப்ஷன் எழுதுறதுல ப்ரோக்ராமர்ஸ் ஆர்வம் காட்டுவாங்கன்னு போட்டிருக்காங்க. செக் சொன்ன மாதிரி அதுக்கு அவசியம் இல்லை. நமக்கு அவுட் புட் வருதா, டக்கு டக்குன்னு ப்ரோக்ராம் முடிக்கணுமா, அன்செக்ட் எக்ஸெப்ஷன் தான் பெட்டர். ஆனால் யூசேஜ் வைஸ் பார்த்தோம்னா செக்ட் எக்ஸெப்ஷன் தான் பெட்டர். அப்போது ப்ரோக்ராமர் ஒரு ப்ரெஷரில் இருப்பார், டாஸ்கெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கும், இந்த நேரத்தில் உட்காந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வேறு பார்த்துட்டு இருக்கணுமா, எல்லாத்தையும் அன்செக்டாக போடுங்க அப்படின்னு அன்செக்டாக போட்டுருவாங்க. சரியா? அந்த டிஸ்கஷன்லாம் இது சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இது என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இதிலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஜென்ரலி ஸ்பீக்கிங் டூ நாட் த்ரோ ஏ ரன் டைம் எக்ஸப்ஷன் ஆர் கிரியேட் அ சப் கிளாஸ் ஆஃப் ரன் டைம் எக்ஸப்ஷன் சிம்பிளி பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி பாதர்ட் வித் ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷன்ஸ். பாட்டம் லைன் கைட்லைன் என்ன கொடுத்துட்டாங்க, இஃப் அ கிளைண்ட் கேன் ரீசனபிளி பி எக்ஸ்பெக்டட் டு ரெக்கவர் ஃப்ரம் அன் எக்ஸப்ஷன் மேக் இட் அ செக்டு எக்ஸப்ஷன். அப்போது பெட்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க, செக்டு எக்ஸப்ஷன் தான் பெட்டர். நீங்கள் எல்லாத்தையுமே ரன் டைம் எக்ஸப்ஷன் தான் இருக்கே அது ஹேண்டில் பண்ணிக்கணும்னு கொண்டு போகாதீங்க, அது லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸை யூஸருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன். இப்போ ஓரளவு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை முழுசாக பார்த்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இதில் இந்த டியூட்டோரியல் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டியூட்டோரியல், இந்த ஜாவா சைட்டில் இருக்கிற டியூட்டோரியலு. ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் சும்மா போய் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புது, இப்போ நான் சொல்கிறது ஒரு எந்த ட்ரெயினர் சொல்கிறதுமே அவருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதை சொல்லுவார். சில வார்த்தையெல்லாம் நான் கூட சொல்லாமல் விட்டுருக்கலாம், அந்த மாதிரியான இடத்துல இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கிளியர் கட்டாக இருக்கும். நாலஞ்சு பேர் இதை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பாங்க, ரொம்ப கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இப்போ இதுலேயே அடுத்தது போய் தேடுவோமே, எரர் எக்ஸப்ஷன். இன்னும் அந்த பேஜுக்கு நம்ம போகலன்னு நினைக்கிறேன். எரர் எக்ஸப்ஷன் ஜாவா டாக்ஸ், ஜாவா செவனோடது இந்த பாருங்கள். இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஜாவா டாட் லேங் டாட் த்ரோவபிள், அதோட ஒரு சப் கிளாஸ் ஜாவா டாட் லேங் டாட் எக்ஸப்ஷன். சரியா? அதோட இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள். ஃப்ரீயாக இருக்கும்போது இதை போய் பாருங்கள். டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ், இது வந்து எக்ஸப்ஷனோட டைரக்ட் நோன் சப் கிளாஸஸ். இவ்வளோ கிளாஸ் இருக்குது, இதில் ஒருத்தர் தான் ரன் டைம் எக்ஸப்ஷன். இந்த ஒர்க்காரா திரும்ப ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு போய் பாருங்கள், அவர் இவ்வளோ கிளாஸ் வச்சுட்டு உட்காந்துருப்பார். இவரில் ஒருத்தர் தான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே ஸ்டோர் எக்ஸப்ஷன், இவங்கெல்லாம் இதில் ஒருத்தர் தான். சரியா? அப்போது எவ்வளோ கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோ. சரியா? ரன் டைம் எக்ஸப்ஷன் அண்ட் இட்ஸ் சப் கிளாஸஸ் ஆர் அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ். அப்போ அன்செக்டு எக்ஸப்ஷன்னா என்ன? அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் டூ நாட் நீட் டு பி டிக்ளேர்ட் இன் அ மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் த்ரோஸ் கிளாஸ். த்ரோஸ்னு கொடுக்கணுங்கிற தேவையில்லை. இதான் நம்ம பார்த்தோம். அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், கெட் மெசேஜ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக இவ்வளோ தான் பொதுவாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சார், டிஃப்ரெண்ட் பிட்வீன் த்ரோ த்ரோஸ்ல அந்த ஒரு செகண்ட் பாயிண்ட் எனக்கு புரியல சார். இதுவா? We can give any number of expectations. ஆமா, த்ரோஸ்னு டைப் பண்றோம்ல. நம்ம த்ரோஸ்னு டைப் பண்றோம்ல. த்ரோஸ்னு டைப் பண்ணதுக்கு அப்புறமா த்ரோஸ்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம்ல. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படி இந்த மாதிரி எத்தனை வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம்ல. ஆனால் த்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கொடுக்க முடியாதுங்க.
ஓ த்ரோஸ்ல வந்து நம்ம சொல்லிடுறோம்ல சார் என்னென்ன எரர் வருது வரலாம். ஆ சரி, ரொம்ப முக்கியமான ஏரியா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். நம்ம ரொம்ப பொறுமையாக தான் பார்த்துருக்கோம்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட் வரும், அதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் லாஜிக்கலாக பெருசாக யோசிக்கிறதுக்கான கண்டென்ட் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாமல் இருக்காது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு கால்குலேட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராமில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்பர் ஒன்றுன்னு ஒன்று வாங்கியிருப்போம், நம்பர் டூன்னு ஒன்று வாங்கியிருப்போம், இது ரெண்டையும் யூசர்ட்டை வாங்கியிருப்போம். யூசர்ட்டை வாங்கி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதியிருப்போம், சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு கோடு எழுதியிருப்போம், மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு கோடு எழுதியிருப்போம், டிவிஷனுக்கு ஒரு கோடு எழுதியிருப்போம். இதை நம்ம கால்குலேட்டர்னு சொல்லிகிட்ருப்போம். கரெக்ட். இப்போது இந்த நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் யூசர் தெரியாமல் அவர் ஏபிசிடின்னு டைப் பண்ணிட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நம்பர் டூன்னு கொடுத்து நீங்கள் ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு வாங்குறீங்க, ஓகே. அவர் கண்டிப்பாக இன்டிஜர் தான் டைப் பண்ணணுமா? கண்டிப்பாக நம்பர் நம்பர் டூ வந்து அவர் ஜீரோ கொடுக்கவே கூடாதா? அப்போது நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ரீவிசிட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்குறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கொடுக்க தெரியுதா? அப்போ நான் இதை ட்ரையில் போடுறேன். இந்த இடம் என்ன, இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை கேட்சில் கொடுக்குறேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு. இதை ரெண்டையும் ட்ரையில் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இதுக்கு கேட்ச் கொடுக்குறேன். இதுக்கு கேட்ச் கொடுத்து அதை அப்போ என்னென்ன எக்ஸப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஒன்று, அவர் வந்து இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷனுக்கு வரலாம், தப்பான இன்புட் கொடுக்கலாம். சரி, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நம்பர் டூவில் டிவைட் பை ஜீரோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நமக்கு வரலாம், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அது ரெண்டையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்படி. அப்போது யூசரை விடவே, அதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்ச்சில் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் மெத்தடை திரும்ப சால்வ் பண்ணணும். அவர் நம்பர் ஒன் நம்பர் டூ தப்பாக கொடுத்துட்டார்னா நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஆடை கால் பண்ணிக்கணும். புரியுதா? அப்போது இந்த ஆடை கால் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் என்ன கிடைக்கும், எந்த மெத்தடில் அவர் தப்பு பண்ணுறாரோ நம்ம அந்த மெத்தடை மட்டும் கால் பண்ணிக்கலாம். எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும்போது மட்டும்தான் நான் டிவைடை கால் பண்ண போகிறேன், கரெக்டாக? இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் வரும்போதெல்லாம் நான் டிவைடை கால் பண்ணணுங்கிறது இல்லை. எந்த மெத்தடோ அந்த மெத்தடை மட்டும் நான் கால் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி மெத்தட் மெத்தடாக வச்சுருக்கிறதோட ப்ளஸ்ஸும் நமக்கு புரியும். அப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் திரும்ப பண்ணலாமா? அதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் எல்லா கிளாஸ்க்கும் இனிமேல் யூசர் எந்த தப்பு பண்ணாலும் டெவலப்பர் தான் இன்சார்ஜ். டெவலப்பர் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணலாமா? அப்போ இதோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் முடிஞ்சது. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது கலெக்ஷன் பார்க்கணும். அப்போ இது பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, ஒன்று கலெக்ஷன். கலெக்ஷன் முதல்ல பார்ப்போமா? இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்துட்டோம், அதனால் ஃபைல் ரீடிங் பார்க்கணுன்னா ஃபைல் ரீடிங் பார்க்கலாம். ஃபைல் ரீடிங் பார்க்கும்போதே ஃபைல் ஐஓ ஃபைல் ரீடிங் ரைட்டிங் பார்க்கணும். இது பார்க்கும்போதே இதோடு சேர்ந்து, சரி, ஃபைல் ரீடிங் பார்க்கும்போது சொல்கிறேன், இதோடு சேர்ந்து சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாம் ஃபைல்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா மல்டி த்ரெடிங் பார்க்கணும், அதுக்கப்புறமா டிபி பார்க்கணும், அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஜாவா பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட பிளான். பார்க்கலாம். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வேணால் நம்ம ஃப்ரெஷ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபைல் ரீடிங்லேயோ கலெக்ஷன்லேயோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்களா? கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலேயே, அப்படி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை சார், எனக்கு வந்து டாபிக்லாம் புரியுது சார். இப்போ நான் இன்னைக்கு ஒரு புதுசாக வச்சு டாபிக் நான் பார்க்குறேன்னா பழைய டாபிக் மறந்துடுறேன்னு ஒரு ஃபீல். கரெக்ட் தான். அதுக்கு அந்த டச் விட்டு போகிற மாதிரி இருக்கு சார். அதுக்கு ரெண்டு மூணு விஷயம் பண்ணலாம். ஒன்று, எனிவே நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? கொஞ்சம் இதா இருக்கு சார், ஒழுங்காக பண்றது இல்ல. ஆரம்பிக்கணும் சார். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு வாங்க. நான் வந்து இன்னைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுட்டு வரேன்,
என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னர் சின்ன சின்ன டாப்பிக்காக சூஸ் பண்ணிக்கோங்க, மொத்தமாக வேண்டாம். நான் நாளைக்கு வரும்போது இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு வரேன், இல்லை பாலிமார்ஃபிசம் பற்றி மட்டும் படிச்சுட்டு வரேன், இல்லை கன்ஸ்ட்ரக்டர் பற்றி மட்டும் படிச்சுட்டு வரேன். எனக்கு அது ரிலேட்டடான க்வெஸ்டின்ஸ்லாம் யாராவது ஒருத்தர் கேளுங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா தடுமாறுறீங்களாங்கிறது உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சிடும். எங்கே நீங்கள் தடுமாறுறீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு தான் டீம் ஒர்க் வேணுங்கிறது. இப்போ நீங்கள் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நீங்கள் படித்ததெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நோட்டை மூடிட்டீங்கன்னா பாதி தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ தெரியுதா தெரியலையாங்கிற கன்ஃபியூஷன் தான் இப்போ இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிடுவோம், உண்மையிலேயே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன் கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கணும்? தெரியுதுன்னு சொல்லுவோம், இல்லை தெரியலன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே பாலிமர் இன்ஹெரிட்டன்ஸில் க்வெஸ்டின் கேட்டால் 5 க்வெஸ்டின் கேட்டால் 4 ஆன்சர் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்டரில் கேட்டால் 5ல் 3 தான் ஆன்சர் பண்ணுறேன், அப்போ நான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி உங்களுக்குள்ளேயே இதுக்கு வந்து ஹார்ட்லி 5 மினிட்ஸ் பண்ணலாமா? இதோட சேர்ந்து மார்க் இன்டர்வியூஸும் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா மார்க் இன்டர்வியூக்கு வர்றவரும் இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் மார்க் இன்டர்வியூ வர்றவருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இன்னையிலேருந்தோ நாளையிலேருந்தோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்களே ஒரு டாபிக் சொல்லுங்கள், நாளைக்கு நான் வரும்போது இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ஜெனியூனாக நடந்துக்கோங்க. நாளைக்கு வந்து எக்ஸ்கியூஸோடு வரக்கூடாது. நீங்களே நான் இந்த அந்த டா அதே மாதிரி க்வெஸ்டின் கேட்குறவர் உங்கள் கண் முன்னாடியே இன்டர்நெட்டுக்கு போயிட்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவா இன்டர்வியூ க்வெஸ்டின் அவரையும் வந்து சொந்தமாலாம் கேட்க சொல்ல, ஜாவா இன்ஹெரிட்டன்ஸ் இன்டர்வியூ க்வெஸ்டின்ஸ் அப்படின்னு தேடுவோம். அதில் என்னென்னலாம் இருக்கோ அந்த இதே தானே இன்டர்வியூ போனால் அவரும் கேட்க போகிறாரு. அப்போ நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, கேட்குறவங்களும் இதை பார்த்துட்டே வேணாலும் கேட்கட்டும். சரியா? இது மாதிரி ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், கண்டிப்பாக அதுலேயும் டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உங்கள்கிட்ட முன்னாடி இந்த இது சொன்னேன்ல, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் என்கிட்ட ஒன்று சொன்னார், உங்கள்கிட்ட சொன்னேன்ல குதிரை, அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதில் என்னோடய ரெக்வெஸ்ட், இந்த டீம் ஒர்க் பண்ணுறதுல ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ நம்மளே ரேங்க் போட்டு வச்சுருப்போம், இவங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்துருவாங்க, இவங்க செகண்ட் ரேங்க் வந்துருவாங்கன்னு. அதில் நம்ம ரேங்க் 3வதோ 4வதோ 5வதோ இருக்கும். சேச்சா, நம்ம டீமுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது, அப்புறமா நம்மளோட சுய ரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்படி யாரையும் தப்பாக நினச்சிடாதீங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாரோடைய கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட நேச்சரும் தெரியும். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது. நான் வெளியில் போய் யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நான் அவமானப்படுறதோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட திட்டு வாங்குறதோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசாக ஒருத்தனை பார்க்குறேன், அவனை என்னைய திட்டிட்டு போனாதான் என்னடா லைஃப் இதுன்னு ஆயிடும். அப்போ புதுசாக நான் பார்க்குற யார்கிட்டையுமே நான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிற இந்த டீமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. சரியா? அதில் எந்த என்னோட ரெக்வஸ்ட், நீங்கள் யாரும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. நீங்கள் எல்லாம் ரொம்ப யூனிட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது, டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரொம்ப ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் சில சமயத்தில் நமக்கு மனசுக்குள்ளே லைட்டாகாது இது தோணும், எனக்கெல்லாம் தோணும், ஐயோ போய் அவமானப்படணுமே, ஸ்கிப் பண்ணிடுவோமா, இன்டர்வியூக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துக்குவோமா அப்படின்லாம் இன்டர்வியூ போகும்போது தோணும். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது நான் பண்ண மிஸ்டேக், கண்டிப்பாக நீங்களும் அதை பண்ணிடாதீங்க. சரியா? ஆ சரி, ஃபைன். அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம்.